அனைவருக்கும் வணக்கம். பாதி வருஷம் இன்றைய நாள் வீடியோவில் உங்களோட சில விஷயங்களை வந்து நான் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். பாதி வருஷம்னா ஒரு வார காலமாக கிட்டத்தட்ட இலங்கையினுடைய மதிப்புகளை வந்து இலக்கு முகமாக பல்வேறு சமூக வலைத்தளங்கள்லையும் அதே போல் செய்திகள்லையும் வந்து பல்வேறு சர்ச்சைகளையும் அதே போல் பல்வேறு நிகழ்வுகளையும் எங்களால் வந்து காணக்கூடியமாக இருக்கின்றது. அதே போல் தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து அதை பற்றிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஒரு விரிகல் மீடியா என்ற யூடியூப் தளத்தை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்துட்டுனா தற்பொழுது இந்த ஒரு வார காலத்துக்குள்ளே பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து நடந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அது தமிழர்கள் அதே போல் சிங்களர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதே போல் வந்து தேர்தலுக்குரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து உங்களோட பகிர்ந்துபட்டு என்னுடைய ஒரு சில கருத்துக்களையும் முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டுனா காலம் பயித்து இருந்தாலும் கூட எனக்கு நேரம் கிடைக்கிற டைமில் தான் இந்த ஒரு வீடியோ நான் பதிவு செய்திருக்கேன். ஓகே, நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே கட்டாயம் நம்மளுடைய இந்த ஒரு வெர்கல் மீடியாவை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதலாவது வந்து பார்த்துட்டுனா ஒரு துறவியினுடைய செயற்பாட்டை வந்து பார்ப்போம். பார்த்துட்டுனா இவர் ஒரு தாயையும் அதே போல் தாயினுடைய மகளையும் இரண்டு பேரையும் வந்து பாலியல் உட்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு, அதே அது தொடர்பான காணொலி வந்து வெளியாகிருந்தது. அதில் வந்து பார்த்துட்டுனா அந்த காணொலியானது மிக பிரபலமாக வந்து வைரலாக்கப்பட்டு அந்த அனைவராலும் பகிரப்பட்டு அந்த வீடியோவானது மிகப்பெரியதொரு சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது. அந்த வகையில் அவருக்கு ஆதரவாகவும் சிலர் பேசியிருக்கின்றார்கள், அதே போன்று எதிராகவும் பல கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் அந்த வீடியோ எடுத்தவர்களுக்கும் நீதிமன்றத்தாலேயும் அதே சட்ட ரீதியாகவும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்ற பல செய்திகளில் வந்து எங்களால் வந்து காணக்கூடியதாக இருந்துச்சு. அந்த வகையில் பார்த்துட்டுனா இது தொடர்பான என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால், அதாவது பிக்கு என்பவர் ஒரு துறவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிக்கு கட்டாயமாக முற்றிலும் துறந்தவராகவும் ஆசவாசங்களுக்கு அப்பால் நிற்பவராக இருக்க வேண்டும். அதே போல் புத்தருக்கு அடுத்தபடியாக இந்த பிக்குகளைத்தான் மக்கள் வந்து போற்றுகின்ற விதமாக காணப்படுகின்றது இலங்கையை பொறுத்தவரையில். அந்த வகையில் இவர்கள் இப்படியான சம்பவங்களில் வந்து ஈடுபடுறது முற்றிலும் ஏற்க இயலாது, மது வந்து மனதை வந்து மனது ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கின்றது. இருந்தாலும் கூட அவர் அந்த செயலில் வந்து அவர் ஈடுபட்டிருந்தாலும் கூட அங்கு சென்று அந்த அவரை பிடித்தவர்கள் மிகவும் நாசகாரியமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த இரண்டு தாயின் மகளுடைய ஆடைகளில் வந்து கலட்டி அந்த வீடியோ பதிவினை வந்து போட்டிருக்கிறார்கள். மிகவும் ஒரு மோசமான ஒரு செயல் என்று சொல்லலாம். அந்த வகையில் அவர் செய்ததை விட இவர்கள் செய்தது மோசமான செயல் என்றும் சமூக வலைத்தளங்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்து, இருந்தாலும் கூட துறவி செய்ததும் போல தான் அதே போல் வந்து அந்த செயலில் ஈடுபட்டவர்களுடைய செயல்பாடும் பிள்ளைகள் தான் சொல்ல வேண்டும், இரண்டு தரப்பிலையும் பிள்ளைகள் இருக்கின்றது. அதே விட வந்து பார்த்துட்டுனா இந்த பிரச்சனையை மையமாக கொண்டு ஒரு தேரர் வந்து பேசுகின்றார், தமிழில் தான் பேசிக்கொண்டிருக்கின்றார். அதாவது தமிழர்கள் அந்த வீடியோவை போட்டார்கள், தமிழர்கள்லாம் அந்த வீடியோவை பகிர்ந்தார்கள், தமிழர்களுக்கு அறிவில்லையா, இவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது, இவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது என்கின்ற பல்வேறு சர்ச்சைகளை வந்து கிளப்பும் முகமாக தமிழர்களுடைய சிங்களர்களுடைய பிரச்சனைகளை பரப்பும் முகமாக ஒரு இனவாத கருத்துக்களையும் ஒரு தேர்தல் முன்வைத்து தான் நான் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக அந்த காணொலியை நான் பார்த்திருந்தேன். பார்த்துட்டுனா இந்த ஒரு கருத்தில் வந்து நாங்கள் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னு, அதாவது இதில் வந்து தமிழர்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. காரணம் என்னன்னா பிழையில் அதாவது பிழை செய்தவர்களும் சிங்களவர்கள், அதாவது என்ன சொல்லப்போனால் பாலியலில் ஈடுபட்டவர்களும் சிங்களவர்கள், அதனை வீடியோவாக எடுத்தவர்களும் சிங்களவர்கள், அதனை வீடியோவாக அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களுக்கு கொடுத்து போட்டவர்களும் சிங்களவர்கள், அதே போன்று பகிர்ந்தவர்களும் சிங்களவர்கள், அதே போன்று அதில் பகிர்ந்தவர்களும் இரண்டு தரப்பினர்களும் பகிர்ந்திருக்கிறார்கள். அதாவது தமிழர்களும் பகிர்ந்திருக்கிறார்கள், அதே போல் சிங்களவர்களும் பகிர்ந்திருக்கிறார்கள். ஒரு காணொலி வருகின்றனர், அந்த காணொலி சர்ச்சைக்குரிய காணொலி, ஆகவே அதை வந்து பகிர்ந்திருக்கிறார்கள். பகிர்ந்தவர்களுக்கு அதாவது துறவிக்கு ஏசாமலுக்கு பிக்கு என்கின்ற நிலையிலிருந்து அவரை இறக்கி வைக்காமலுக்கு என்ன செய்கிறார்கள் சொன்னால், அவருடைய தப்பை மறைத்து பகிர்ந்தவர்கள் தான் தமிழர்கள் தான் உண்மைக்குமே வந்து இந்த பிரச்சனையை வெளி உலகத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்கின்ற நிலையில் வந்து அவர் வந்து இனவாதத்தை தூண்டக்கூடிய வகையில் வந்து கதைச்சிருக்கிறது. அது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விஷயம் என்று சொல்லலாம். அந்த வகையில் அவருக்கு நானும் எதிர்ப்புகளை தெரிவிக்கணும் என்பதற்காக இந்த ஒரு வீடியோவை வந்து செய்திருக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டுனா குறிப்பாக வந்து இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த குருந்தூர் மலை என்கின்ற மலையில் ஒரு சின்ன பிரச்சனை உண்டு. நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்துச்சு. அதாவது அதில் வந்து சொல்லப்படுது என்று சொன்னால், அதாவது அது அந்த மலை வந்து முற்றுமுழுதாக ஆதிசிவனுக்குரியது மலை என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் வந்து நேற்றைய தினம் பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று தமிழ் இந்துக்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன செய்யறாங்க சொன்னால், பொங்கல் விழாவுக்கான நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்ற அனுமதியை எடுத்து
அதில் வந்து பொங்கல் விழாக்களை வந்து செய்திருக்காங்க. அந்த அதை வந்து தடை செய்யும் முகமாக போலீஸாரும் அதே போல ஆமத்துருவும் ஒரு சில சிங்கள மக்களும் இணைந்து அந்த தடை அந்த அந்த விஷயத்தை வந்து தடை செய்திருக்காகவும், அதே போல் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி உயர் அதிகாரி பொங்கல் விழாவில் வந்து தன்னுடைய சூக்காலால் வந்து மிதித்து அதை வந்து தட்டி விட்டதாகவும் பல சர்ச்சைகள் கிளம்பியிருக்கின்றன. இன்னொரு விடயத்தையும் சமூக வலைத்தளங்களாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது ஒரு நீதிபதி, தமிழர் நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். அந்த தீர்ப்பினை ஒரு பிக்குவானவர் ஏற்க மறுக்கின்ற ஒரு விடயமும் சமூக வலைத்தளங்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி. இது ஒட்டுமொத்தமாக நாங்கள் தொகுத்து நோக்குகின்ற போது ஒரு இனவாதத்தினையும் இன்னும் மீண்டும் ஒரு இனப்பிரச்சனையை தூண்டுவிக்கின்ற ஒரு விதமாகத்தான் இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து அமைய பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட தமிழர்களுடைய பிரச்சனைகள் என்பது பல்வேறு காலங்களாக, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 30-40 வருடங்களாக தீர்க்க இயலாத பிரச்சனைகளாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட ஒரு சில இனவாதிகளால் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் இன்னும் மேலும் மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே தமிழர்கள், அதே போன்று இந்த வீடியோ பார்க்கின்ற சிங்களர்கள் அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்தால் கட்டாயமாக இந்த ஒரு நாட்டினுடைய மதிப்பினை நாங்கள் வந்து சர்வதேச மட்டத்தில் வந்து கொண்டு செல்லலாம். அதே போல் இப்படியான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுகின்ற போது எங்களுடைய நாட்டினுடைய சர்வதேச அளவில் வந்து எங்களுடைய நாட்டினுடைய மதிப்பு இழக்கப்பட்டு எங்களுடைய இலங்கை என்கின்ற ஒரு நாட்டினை வேறு நாட்டவர்கள், சர்வதேச நாட்டவர்கள் ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கமாகவே பல்லின சமூகம் வாழ்கின்ற ஒரு நாட்டில் வந்து கட்டாயமாக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்படுகின்ற போது இந்த நாட்டினை ஒரு உச்ச நிலைக்கு, ஒரு அபிவிருத்தி அடைந்த நிலைக்கு கொண்டு செல்லலாம். தற்போது இலங்கையில் பொருளாதார பிரச்சனை இருக்கின்றதாகவே இப்படியான பிரச்சனைகளை விட்டு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என கூறிக்கொண்டுள்ளேன். ஓகே, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயமாக நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ மீடியா எங்களுடைய யூடியூப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா.